நீங்க ரொம்ப நாட்டி. நீ மட்டும் கம்மி நாட்டியா? நீங்கதான் ரொம்ப நாட்டி. வணக்கம் மக்களே, வெல்கம் டு கம் நாட்டிஸ். என்னடா ரொம்ப நாளாக வந்து வீடியோ காணும், ரிவ்யூ வீடியோவே காணும் அப்படின்னு பார்த்தீங்களாங்க. ஸோ அதுக்கான டைம் தாங்க இப்போ. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ட்ரெய்லர் ஒன்று வந்திருக்கு. ஸோ அந்த ட்ரெய்லரை வந்து நாங்கள் ரிவ்யூ பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். என்னடா நாங்கன்னு சொல்லிட்டு நீ மட்டும் தான் இருக்கேன்னு பார்க்குறீங்க? ஆமாங்க. ஸோ மீதி ரெண்டு பேர் வந்து வேறு வேலை விஷயமா வெளில போயிருக்காங்க. ஸோ அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக வந்து ஜாயின் ஆகிடுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் ரிவ்யூ வீடியோவில் அவங்க ரெண்டு பேருமே இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களோட சேர்ந்து ஒரு ரிவ்யூ பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விடுதலை. ஸோ ஆல்மோஸ்ட் ரொம்ப நாளாக வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் அந்த பேருக்கான அந்த படம் எப்போ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதுக்கான ட்ரெய்லர் வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன், அதுக்கப்புறம் வந்து சூரி, அவங்க எல்லாம் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ வெற்றிமாறன் இயக்கியிருக்காரு, சூரி நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை பற்றின ட்ரெய்லர் வந்திருக்கு. அந்த ட்ரெய்லர் இப்போ பார்த்துருவோம், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி அது ரிவ்யூ பார்ப்போம், சரிங்களா? இப்போ நம்ம ட்ரெய்லருக்குள்ளே போயிடுவோம் சீக்கிரமாக. லெட்ஸ் ஸ்டார்ட். ஆல் இண்டியா ரேடியோ சற்று முன் கிடைத்த செய்தி, வாசிப்பவர் பர்முனன். தலைநகரிலிருந்து 6 மணிக்கு அதிகாலை வரவேண்டிய விரைவில் பாலமண்டில் வெத்துக்குள்ளானதாக ரயில்வே வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நாம் இதுவரைக்கும் என்கவுண்டர் பண்ணியிருக்கிறதெல்லாம் ஃபீல்டில் இறங்கி வேலை பண்ண ஆளுங்க தான் சார். நிஜமான லீடர் அந்த பெருமாள் வாத்தியார் தான். இந்த மக்கள் படையோட வளர்ச்சியை நம்மளால் தடுக்கவே முடியாது. இது வரைக்கும் இந்த ஸ்டேட்ல நடக்காத அளவுக்கு ஒரு டெரர் அட்டாக் நடந்திருக்கு, அதை பற்றி மட்டும் பேசலாம். எங்களுடைய டார்கெட் மக்கள் படை தலைவன் பெருமாளை குடிக்கிறது. Dead or alive. நல்லா பேரிங் பண்ணுவீங்கயா, வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அந்த மக்கள் படைய பிடிக்கிறதுக்கு நானும் உதவியா இருப்பீங்கயா. குடுக்கற வேலையே சரியா பண்ண தெரியல, இதுல இது வேற. காக்கச்சட்டை போடுற ஒவ்வொருத்தனுக்கு ஒரு நேரம் வரும், அதுக்காக நம்ம காத்திருக்கணும். எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கதான் செய்யும், அதுக்காக சாப்பிடாம இருக்காதீங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி வாத்தியாரோட எந்த இன்ஃபர்மேஷன் நம்மகிட்ட இல்லை சார். அவர் 24 வருஷத்துக்கு முன்னாடி கலந்துகிட்ட ஸ்கூல் ஃபங்க்ஷனில் எடுத்த சின்ன ஃபோட்டோ மட்டும் தான் நம்ம வச்சுருக்கோம். ஆளை பார்த்த வரைக்கிற வரைக்கும் அவர் எங்கே போனாலும் அடையாளம் காட்டுவான்ல, அவன் இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை தான். We have decided to call this Operation Ghost Hunt. இவங்களுக்கு நம்ம கொடுக்க போகிறது என்னென்ன, இனிமேல் அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு விசாரணைன்ற பேரில் பொம்பளைங்க மேலே கை வச்சா கேட்கறது வருவோன்ற மரண பயம் வரணும். ஓ வருதா? ஆமாங்கய்யா. ஓ, அப்போ என்ன அடிச்சிருவியா? அடிப்பீங்கய்யா. மனுஷன் பிறக்கிறப்போ ஒருத்தன் மேலே ஒருத்தன் கீழே ஒருத்தன் சைட்லன்னு பிரிக்கிற நீங்கள் பிரிவினைவாதிகளா, இல்லை சமுதாயத்தில் எல்லாருமே ஒன்றுன்னு போராடுற நாங்கள் பிரிவினைவாதிகளா? ஸோ விடுதலை இந்த ட்ரெய்லர் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் மக்களே. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன், விஜய் சேதுபதி, கௌதம் வாசுதேவ் மேனன், பரோட்டா சூரி, ஸோ இவங்க எல்லாருமே வந்து இந்த இடத்துல பார்த்துருக்கீங்கன்னா நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் சூரி ட்ரை பண்ணாத ஒரு ஒரு கான்செப்டாக இருக்குது. ஸோ அதனால் வந்து சூரி நல்லா பண்ணுவார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி அவர் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமெடியாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த படத்தை நல்லா பண்ணுவார்னு சொல்லி நினைக்கிறேன். அதே மாதிரி விஜய் சேதுபதி. ஸோ விஜய் சேதுபதி இல்லாத படமே இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சுங்க. அதே மாதிரி வந்து கௌதம் வாசுதேவ் மேனன் அவரும் இல்லாத படங்கள் மாதிரி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட டப்பிங்கா நானும் டப்பிங். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1-on-1 போட்டுக்கிற மாதிரி தான். கௌதம் வாசுதேவ் மேனன் இந்த சைடு வந்து விஜய் சேதுபதி. ஸோ நானும் ஆக்ட் பண்ணுறேன், நீயும் ஆக்ட் பண்ணு, நானும் வில்லன் ஆக்ட் பண்ண, நானும் வில்லன் ஆக்ட் பண்ணுறேன், நீ டப்பிங் கொடுப்பியா, நானும் டப்பிங் கொடுப்பேன், என்ன ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ். இவர் இன்னும் வந்து ஹீரோவாக நடிக்கல, கௌதம் வாசுதேவ் மேனன் அவ்வளோதான். அவரும் அதையும் நடிச்சிட்டார்னு வச்சு அவங்களும் முடிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் வாசுதேவ் மேனன் ஈக்குவல், ஐ மீன் கைண்ட் ஆஃப் வந்து ஈக்குவல் டு வந்து விஜய் சேதுபதி அப்படின்ற மாதிரி ஆயிடுவார் போல இருக்கு.
ஸோ இவ்வளோ பெரிய ஒரு ஒரு ஸ்டார் காஸ்ட் இருக்கோட படம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் ஆக்சுவலாக நல்லா தான் இருக்குது. ஸோ ஏன்னா அது வெற்றிமாறன் தானே. ஸோ அந்த டைலாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இப்போ எண்ணில் கொடுத்துருக்க டைலாக்ஸாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு தமிழ் படம் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட வந்து அந்த படத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அவங்க ஊர் மக்களுக்காக ஒருத்தர் வந்து ஒளிஞ்சிருப்பார், அதுக்கப்புறம் வந்து அந்த ஊர் மக்களுக்காக திருப்பி வெளில வருவார் அப்படின்னு நம்ம ஏதோ தமிழ் படம் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது. ஆனால் அது எந்த படம்னு எனக்கு தெரியல. மேபி ஒரு வேளை வந்து சந்தோஷோ இல்லை குணாவோ இருந்தால் உடனே சொல்லியிருப்பானுங்க, ஏன்னா தேர் வெரி பேட் எயிட்டிஸ் கிட்ஸ் அவனுங்க, அதனால தான் யா. ஸோ அதெல்லாம் தனியாக வச்சுக்கலாம், அவனுங்க பார்த்தானுங்க அப்புறம் கேட்பானுங்க, கட் பண்ணிக்கலாம் வேணா. சரியா, மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ட்ரெய்லர் பற்றி சொல்லணும் அப்படின்னா, மியூசிக் மோர் தன் தட். இளையராஜா சாப்டர் லாங் டைம் வந்து எனக்கு தெரிஞ்ச வந்து இளையராஜா அப்படின்ற பேரை வந்து நான் வந்து ஒரு படத்துக்கு பார்க்குறேன், அதோ வெற்றிமாறன் அப்படின்ற அவரோட படத்துக்குன்னு பார்க்குறேன். ஏன்னா ரீசெண்ட் டைமில் ஒரு வீடியோ ஒன்று வந்திருந்து. ஸோ வந்து இப்போ தனுஷ் வந்து இந்த படத்துக்காக வந்து பாடுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பார்க்கும்போது கொஞ்சம் ஹைப் நிறையா இருந்த மாதிரி இருக்குது. ஏன்னா தனுஷ் பண்ணாத பாத்திரங்களே கிடையாது, எங்கே போனாலும் தனுஷ் இருக்கிறார், எப்படி திருமா தனுஷ் அப்படி திருமா தனுஷ் அப்படின்ற மாதிரி இருக்கிறார் அவர். அவர் வந்து எப்போவுமே டாக்லேயே இருந்திருக்காரு. ஸோ வந்து அதனால் வந்து தனுஷும் வந்து பாடியிருந்தார் விடுதலை படத்துக்காக. ஸோ ஆன் ஹோல் இந்த ட்ரெய்லர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஏன்னா வெற்றிமாறன்ற ஒருத்தர் வந்து என்ன பேசினாலும் என்ன பண்ணாலும் நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்ல போகிறாங்க. ஏன்னா ஆக்சுவலாக வந்து அவர் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு ஒரு சீனும் வந்து பார்த்து பார்த்து பண்ணியிருக்காரு. ஸோ ட்ரெய்லர் கட்டில் வச்சுருக்காரு. ஸோ அதை ஐ மீன் ட்ரெய்லர் வச்சு தான் சொல்லிட்டு இருக்கிறேன். படம் வந்தால் தான் நம்மளுக்கு தெரியும் இது எப்படி இருக்க போகுது, விசாரணை மாதிரி இருக்க போதா இல்லை விசாரணையிலேருந்து தாண்டி வேறு மாதிரி இருக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும் போது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போதைக்கு வந்து விடுதலை பார்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து விடுதலை பார்ட் 2 இருக்கா இல்லையா அப்படின்றதுலாம் எனக்கு தெரியாது. அந்த படம் வரட்டும், வரும்போது பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு டிரெக்ஷன், ஸ்க்ரீன் பிளே, ஸ்டோரி, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வெற்றிமாறன் நல்லாவே பண்ணுவார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இசை சொல்லவே தேவையில்லை. ஸோ இட்ஸ் இளையராஜா. ஸோ அவர் வந்து கண்டிப்பாக நல்லா தான் பண்ணியிருப்பார். ஸோ அவரோட ஏன்னா வந்து அவர் லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு தான் அந்த வீடியோஸ் எப்பவுமே வந்து மியூசிக் எப்பவுமே பண்ணுவார். ஸோ ஹோப்ஃபுல்லி அது நல்லா தான் இருக்கும், லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் கேட்கறது நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து சிஸ்டமேட்டிக் வேல நடக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லை. ஸோ அதுக்கு நடுவில் வந்து இந்த மாதிரி லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் கேட்கும் போது நல்லாயிருக்கும். மேபி பார்த்து ஃபீல் பண்ண முடியாதோ என்னவோ, கண்ணை மூட்டிங்கன்னா நல்லா இருக்கும், ஆஹா சூப்பர் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ பார்ப்போம். ஸோ எந்த அளவுக்கு வந்து இந்த படம் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு, மோர் தன் தட் சூரி அவர் மேலே எக்ஸ்பெக்டேஷன் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. இவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காருன்னு சொல்லி நடுவில் பார்த்துருந்தோம் அப்படின்னா, மண்டேலான்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா யோகி பாபு நல்லா பண்ணியிருப்பார். ஸோ அந்த யோகி பாபு எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கார், ஒரு காமெடியனாக இருக்கிற ஒரு யோகி பாபுவை. ஸோ மண்டேலான்ற படத்தில் வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் நல்லா நடிச்சிருந்தார். ஸோ அதே மாதிரி ஒரு காமெடினா இருக்கிற ஒரு சூரிய நம்ம பார்த்துருக்க சூரிய இந்த மாதிரி ஒரு ஒரு கதாபாத்திரத்தை நடிக்கும் போது அவர் எப்படி பண்ணியிருப்பார் அப்படின்றத எக்ஸைட்மெண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி சினிமா இண்டஸ்ட்ரியுமே அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. விஜய் சேதுபதி ஆஸ் யூஷுவல் எல்லா படத்துலையும் இருப்பார், வேறு வழியே கிடையாது, நம்ம பார்த்து தான் ஆகணும். ஸோ அதனால் வந்து பார்த்துருவோம், படம் ரிலீஸ் ஆகும் போது பார்ப்போம், பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ரிவ்யூ பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு வந்து அவ்வளோதாங்க. ஸோ கடையை சாத்த வேண்டிய டைம் இது. ஸோ நெக்ஸ்ட் ரிவ்யூவில் வந்து நாங்கள் மீட் பண்ணுவோம். ஸோ எல்லோரும் மூணு பேர், நாங்கள் மூணு பேர் சேர்ந்து மீட் பண்ணுவோம் உங்கள் எல்லாரையுமே. ஸோ அதுக்குள்ளே நாங்கள் வேறு எதாவது வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் போடுங்க. ஸோ அதை பார்த்துட்டு நாங்கள் வீடியோ பண்ணுறோம். ஸோ அது வரைக்கும் எங்கள் வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. அண்ட் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ சி யூ கம்யூனிட்டிஸ். நீங்க ரொம்ப நாட்டி. நீ மட்டும் கம்மி நாட்டியா? நீ தான் ரொம்ப நாட்டி.